ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாரம் குக் வித் கோமாளி ஷோவில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பயங்கர ட்ரெடிஷ்னலில் வந்துட்டு வந்திருக்கிறாங்க. பிகாஸ் இந்த வீக்கே வந்துட்டு தலைவாலை இலை விருந்து அப்படிங்கிற மாதிரியாக வந்துட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பார்க்கவே ஒரு செலிப்ரேஷன் ரவுண்ட் மாதிரியாக தெரியுது. மேபி அதனால் எலிமினேஷன் இல்லாமல் இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் அதே போல் மணிமேகலை பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கே வந்துட்டு குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீக் அவங்க வரமாட்டாங்க. ஸோ அதனால் இந்த வீக் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியாக ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு க்வெஷ்சன் மார்க் இருக்குது அப்படின்ட்டு தான் சொல்லணும். பிகாஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கோமாளி இல்லை, அண்ட் வந்துட்டு ஆல்ரெடி பாலா இல்லை, அதாவது அந்த மெயின் ஃபோர் கோமாளிகள் நம்ம சிவாங்கி, பாலா, புகழ் அண்ட் மணிமேகலை. ஸோ இவங்க நாலு பேரை வந்துட்டு சொல்லலாம் குக் வித் கோமாளி ஷோவினுடைய பில்லர்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிவாங்கி வந்துட்டு குக்காக போயாச்சு, அண்ட் வந்துட்டு பாலாவும் ஃபர்ஸ்ட்லேருந்தே இல்லை. அண்ட் மணிமேகலை பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் அவங்களுமே குவிட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம புகழ் மட்டும் தான் வந்துட்டு தனியாக இருக்கிறாரு. ஸோ வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த ஷோவை எடுத்துகிட்டு போக போகிறாரு அப்படிங்கிற மாதிரியாக நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஸோ அதே வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம புகழ் இந்த வீக் வந்துட்டு லேடி கெட்டப்பில் வந்துட்டு வந்திருக்கிறாரு. அதுவும் வந்துட்டு 3 வருஷங்களுக்கு அப்புறமா நம்ம புகழ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லேடி கெட்டப் வந்துட்டு போட்டிருக்கிறாரு. அண்ட் இந்த விஜய் டிவியில் ஆரம்பத்தில் நம்ம புகழ் வந்துட்டு காமெடியனாக என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு அவருடைய சொந்த முகத்தை காட்டி காமெடி பண்ணி இதில் பரிச்சயமானதை விடவும் லேடி கெட்டப்பில் தான் அதிகமாக வந்துட்டு பயங்கரமாக கலக்கியிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா குக் வித் கோமாளி ஷோவினுடைய வெற்றி அண்ட் மூவிஸ் நிறைய பண்ணிட்டாரு, டசன் கணக்கில் மூவி பண்ணியாச்சு. அண்ட் அதுக்கப்புறமா அகெயின் இப்போ சின்ன திரையில் வந்துட்டு மறுபடியும் கோமாளியாக, அதுவும் முழு நேர கோமாளியாக வந்திருக்கிறாரு. ஸோ 3 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் வந்துட்டு அந்த லேடி கெட்டப்பில் பயங்கரமாக சுற்றி இருக்கிறாரு புகழ் அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஒரு ஒரு பக்கா லேடி போலவே நம்ம புகழ் வந்துட்டு எல்லா நளினமாக இருக்கட்டும், நடையாக இருக்கட்டும், எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பயங்கரமாக வந்து கலைக்கு ஃபன் பண்ணிகிட்ருக்கிறாரு. கண்டிப்பாக புகழ் இந்த வாரம் மிரட்டுவார் அப்படிங்கிற மாதிரியாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம லேடி புகழ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.